நவ பேரேர்களே என்னப்பா டைனி டமில வீடியோவே காணோம் எல்லாரும் தேடிட்டு இருந்தீங்களா சோ உங்களுக்காக கஷ்டமான எலுமிச்ச சாதம் தயிர் சாதம்லாம் எப்படி செய்யலாம்னு போடலான்னு நினைச்சா இந்த ராகேஷ் ப்ரோதா நீ என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஓ அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பிரான் ஃப்ரை செய்ய சொல்லிட்டாரு சோ இறால் வறுவல் செய்வது எப்படின்னு பாத்துடலாமா இப்ப நம்ம அடுப்பு பத்த வைப்பது எப்படின்னு ஒரு 5 வீடியோக்கு முன்னாடி சொல்லிருப்போம் அதை பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அதே ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி பத்த வச்சு ஏன் கலர்ல ஒரு வானல் சட்டியை வச்சு வானல் சட்டையில இருந்து ஆவி வந்த உடனே கொஞ்சமா தனியா போட்டு நல்லா வறுக்கணும் அப்புறம் அடுத்தது கொஞ்சமா சோம்பு போட்டு அகைன் ஃப்ரை 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 பண்ணணும் சேம் தட்டுல போட்டுடணும் வானல் ரொம்ப சூடா இருக்கும் சோ கறி துணியோ கந்த துணியோ யூஸ் பண்ணிக்கோங்க பட் நாங்க ஆதாமேவால் காலத்துக்கு போய் இலத்தழை யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் கொஞ்சமா ஜீரகம் அதே தான் சேம் ஃப்ரையே தான் பண்ணியாச்சா தட்டுல போட்டுருங்க அப்புறம் கொஞ்சமா நாலு கிராம்பு போட்டு வறுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமா லைட்டா கடுகு போட்டு வறு வறுன்னு வறுத்துக்கோங்க கரெக்டா கடுகு வெடிக்கும் போது தட்டுல போட்டுருங்க இல்ல அப்படியே விட்டீங்க எல்லா கடுகு வெடிச்சு செதறிடும் அப்புறம் நீங்க வானல பாக்கும்போது எம்டி வானலா தான் இருக்கும் அதுக்கெல்லாம் சமூகம் பொறுப்பே இருக்க முடியாது நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு ட்ரைட் ரெட் சில்லி அதாவது காஞ்ச மிளகாய வறுத்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வறுக்கலாமே நீங்க கேக்கலாம் பட் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு டைமிங்ல வருபடுமா சோ சிலது தீஞ்சிருச்சுன்னா நீ பிரான் ஃப்ரை இல்ல பிரான் தீஞ்ச ஃப்ரை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க இப்போ இது எல்லாத்தையுமே அரைக்கணும் நான் ஒரு சூப்பர் விமன்றதுனால ஒரே அடியில இங்க விரல் நுனிய வச்சு எல்லாத்தையுமே தூளாக்கிட்டேன் இதுக்கு பிச்சை எடுக்கலாம் சரி பாத்தாச்சா நவ வி இன்ட்ரோ듀ஸ் आवर சூப்பர் ஸ்டார் பிரான் இதுக்கு இவ்வளவு பில்ட் அப் பண்ண தான யோசிக்கறீங்க யாரால இல்லனா நாங்க வீடியோ பண்ணிருப்போமா நாங்க வீடியோ பண்ணலனா நீங்க நாக்கல எச்சி ஊர ஊர வீடியோ பாத்துக்க முடியுமா முடியாதுல அப்ப இவன் தான சூப்பர் ஸ்டார் சோ இவனை நல்லா குளிப்பாட்டி விடணும் குளிச்ச தண்ணியை கீழ ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவி விடணும் குளிப்பாட்டியாச்சு பவுடர் பூசியாச்சு அப்புறம் என்ன அவனுக்கு வலிக்காம நமக்கு வலிக்காம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதா அது எதுக்குன்னா கண்ணுக்கு நல்லது அதான் எப்படி எங்க ஏரியா சூப்பர்ல நெக்ஸ்ட் அடுப்புல தோசைக்கல்ல வச்சு லிட்டில் தண்ணியை தெளிச்சு பார்த்தா சூடாயிச்சான்னு தெரியும் பட் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா உங்க கையை அப்படியே வச்சு கொப்புல போடுற ஸ்டேஜ்ல இருந்தா கல்லு டெஃபினட்டா சூடாயிச்சான்னு அர்த்தம் அப்புறம் என்ன தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க அப்புறம் அப்படியே அந்த எறால எடுத்து மசாலால அப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு அப்படிதான் அப்படிதான் அப்படியே புரட்டி சுட சுட இருக்கிற ஆயில போடுங்க அப்படியே அது பொரியும் போது நாக்குல எச்ச ஊறும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலையை பாருங்க மத்ததையும் அதே மாதிரி மசாலால முக்குறோம் ஆயில்ல போடுறோம் அகைன் மசாலால முக்குறோம் ஆயில்ல போடுறோம் அப்புறம் அப்படியே கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதை விட்டுட்டு அவசியமா சாப்பிட்டீங்க அப்புறம் பாத்ரூம் லீஸ் கிடைக்க வேண்டியது வரும் சரி சரி ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் பிரவுன் ஆச்சா அப்புறம் அப்படியே ஒரு வாழையில வச்சு பிளேட்ல மாத்திக்கோங்க வாழையில கம்பல்சரியான்னு கேக்குறீங்க அதானே இல்லனா தட்டுல என்ன புடிச்சதுன்னா அதிகார கழுவுறது அதனால வாழையை போட்டிருக்கோம் நீங்க நினைக்க கூடாது நார்மலாவே சுட சுட இருக்கிற சாப்பாட்டை வாழையில போட்டு சாப்பிட்டா அது டேஸ்டே வேற லெவல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டே சுட சுட சாப்பிட்டு அடடடடா
இதே மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்ல பிரான் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெனிக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச டிஷ் பிரான் தான். சோ எனக்காக சுட சுட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் போய் சாப்பிடுறேன். அப்புறம் உங்க கடமை மறக்காம செஞ்சிருங்க. என்னதா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க போன் லாக்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைனி டம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. See you in next dish. Until then, ta-ta. Bye-bye from Rakesh and Jenny.